எஸ் மேம். என்ன மேம் இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க? நீல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அன்னைக்கு அவ்வளவு வேகமா போன் பண்ணுங்களே மீரா மேம். அப்புறம் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்களே, அவங்க ஃபேமிலிய பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? அது மேம், யூ நோ, அவனையே ஆபீஸ் விட்டு விரட்டியாச்சு. இனிமே அவனை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்னன்னு நினைச்சிட்டீங்களோ மீரா மேம்? வேலை ஆகணும்னா கால் பண்றது அப்புறம் கண்டுக்கிறதே கிடையாது. இதுதான் நீங்க உங்க கார்பரேட் கல்ச்சர்ல கத்துக்கிட்டதா மீரா மேம்? நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதுல ஏன் பங்கு எதுவுமே இல்ல. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் நானே இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் சூரிய சார் தான் மேம் ஹேண்டில் பண்றாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எனக்கு இப்ப தெரியும். எஸ் நீல் லெஃப்ட். பட் ஹலோ, ஆர் யூ ஹியரிங் மீ மீரா? ஹலோ ஹலோ மேம், ஹலோ மீரா, இங்க சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் கீப் யூ போஸ்ட் ஆன் திஸ். Thank you, ma'am. Thank you. Shit. My goodness. நாமே நீல் பத்தி இவகிட்ட சொல்லணும். மொபைல் ஏரோப்ளேன் மோட்ல போடுறதா நல்லது. ஏதாவது பேச போய் தேவையில்லாத ப்ராப்ளம் வந்தா கஷ்டம். போய் ஃப்ரூட் சாலர் எடுத்து. வேணும்னே மொபைல நாட் ரீச்சபிள் போட்டிருக்கான். ஏதாவது உளறிடுவோன்னு பயந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கா. இவ ஏன் பயப்படணும்? மீரா, நீ ப்ரோ இன் லாவ வேணா சமாளிச்சிடலாம், ஆனா இந்த மான்சி நான் உன்னை விட மாட்டேன். சூர்யா, கோ ஸ்லோ. சூர்யா, டைம் ஆச்சு. சூர்யா, வீட்டுக்கு போலாம். சூர்யா, பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அப்பா யோசிக்கிறது ஒன்னும் பெரிய தப்பு இல்லையே அனு. அப்படிதான் உங்க அப்பா பண்றாரு. உன் மனசுல இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா ஆபீஸ்க்கு வரப்போ, அதுவும் ஏன் கல்யாண விஷயமா பேச வரப்போ, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க வேண்டாமா? நம்ம பொண்ணு நம்ம சொன்னா கேப்பான்னு தைரியத்துல வந்திருப்பாரு. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு நீ சொன்னா உன்னை கம்பல் பண்ண போறாரா? நீ உங்க அப்பா அம்மா கூட நல்லா பழகுனா, உன் கூடயும் நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தா, பாக்கவும் நல்லதா இருந்தா. முக்கியமா வயசு வித்தியாசம் ரொம்ப கம்மி. அதனாலதான் அங்கிள் நீல உனக்கு கல்யாணம் பண்ண யோசிச்சிருக்காரு. ஆனா அது உன் விஷயத்துல தப்பா முடிஞ்சிருச்சு. சரி விடு, நீலும் எங்கேயோ போயிட்டான். இனிமே என்ன இருக்கு, கவலைப்படாதானு. ரம்யாம்மா, கொஞ்சம் பால் கிடைக்குமா? என்ன புஷ்பா, சுந்தரகாண்டம் கேக்குற மாதிரி இருக்கு. சுப்புதான் படிக்குது. சுந்தரகாண்டம் படிக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா இந்த நேரத்துல ஏன் புஷ்பா மனசு எதுவும் சரியில்லையா? சூரிய பிரகாஷம் இருக்காருல்ல, கண்ணுக்கு தெரியாத தேவதைய விட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பேய் மேலுன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா
அணுவை எங்க சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்படி நேரங்கட்ட நேரத்துல சுந்தரகாண்டம் எல்லாம் பாராயணம் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? இத பாருங்க புஷ்பமா, இப்பவும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பொண்ணுக்கு என் பையனை விட்ட வேற நாதியே இல்ல. அதுக்காக சம்பத்துக்கு உங்க பொண்ண கட்டி வைக்க நான் தயாரா இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த ஆஃபர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதிர்ஷ்டம் ஒரே ஒரு தடவை தான் கதவை தட்டும். இனிமே அது உங்க வீட்டு கதவை தட்டவே தட்டாது. உங்க பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியாம நிக்கிறப்பதான் உங்களுக்கு தோணும், ஐயோ சம்பத் மாதிரி ஒரு பெரிய பணக்கார பையனை எழுந்துட்டோமே எழுந்துட்டோமேனு. அத நாங்க கண் குளிர பாக்கிறோம். இது நிச்சயம் நடக்கும் புஷ்பமா, நிச்சயம் நடக்கும். பாலும் பழமும் வேணும்னு சாமி ஒன்னும் கேக்கல. நான் பொரியும் பொட்டுக்கடலையும் வச்சு சாமி கும்பிட்டுக்கிறேன். ரஞ்சனி, இதுங்களுக்கெல்லாம் சோத்துக்கு இல்லனாலும் இந்த ரோஷத்துக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏன் அப்படி சாமி பிரசாதத்துக்குன்னு கேட்டு வந்தாங்க. அட நீ சும்மா இருமா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பாவம் புண்ணிய பாத்தினா நமக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும். அத நீ புரிஞ்சுக்க. என்ன இது, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இங்க என்ன பண்ற? அது வந்து ப்ரோயின்லா எப்ப வந்தாரு மாமின்லா? நான் கவனிக்கவே இல்ல. அப்படியே இந்த பக்கம் வந்தேன், ப்ரோயின்லாவோட மொபைல பார்த்தேன். சரி, ப்ரோயின்லாக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சூர்யா இப்பதான் வந்தா மான்சி. யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டுதான் போயிருக்கான். அவன் இந்த ரூம்ல இருக்கும்போது யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் மோமின்லா, நானும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணலையே. ஏதாவது வேணுமான்னு அக்கறையா கேட்டா அது டிஸ்டர்ப் பண்றதா மோமின்லா? மான்சி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு கேட்டா, நான் ப்ரோயின்லா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். மோமின்லா, ப்ரோயின்லா இப்படி இந்த ரூம்குள்ள போயிட்டா யார் மோமின்லா அந்த மளிகை செடிக்கு தண்ணி ஊத்துவா? நான் வேணா ஊத்துவா மோமின்லா? மான்சி, அதெல்லாம் சூர்யா பாத்துப்பான். அவன் பர்மிஷன் இல்லாம அவன் பொருளை தொட்டா அவனுக்கு கோவம் வரும் மான்சி. ஓகே ஓகே மோமின்லா, பட் அந்த மளிகை செடிக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட், அதையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? மல்லிகை செடிக்கு யார் தண்ணி ஊத்துவா? உனக்கு சூர்யாவோட ஹெல்ப் வேணும். இதெல்லாம் பேசுற நேரமா இது மான்சி? போ, போய் படுத்து தூங்கு. அதானே, நான் ஒண்ணுமே செய்யலனா நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற மான்சி. வெளிக்கு வெளிக்கு போறேன்னு சொல்ல வேண்டியது, நான் அக்கறை எடுத்து ஏதாவது செஞ்சா உடனே போய் தூங்குன்னு சொல்ல வேண்டியது. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு உங்க அளவுக்கு வயசாயிடும் போல மோமின்லா. எனக்கும் இந்த வீட்டு மேல அக்கறை இருக்கு மோமின்லா, பிலீவ் மீ. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல மான்சி. சரி, இதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். சூர்யா கிட்ட என்ன ஹெல்ப் கேக்குறதா இருந்தாலும் நாளைக்கு கேளு. இப்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணாத என்ன? ஓகே, குட் நைட் மோமின்லா. குட் நைட்.
ப்ரோயின்லாக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த பத்தி மோமின்லா கிட்ட இவ்ளோ தூரம் சொல்லிட்டோம். நிஜமாவே ப்ரோயின்லாக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்தானா, ஓ மை காட், அவதான் மூத்த மருமக. இப்பவே நாம பண்ற செலவுக்கெல்லாம் யாரோ மீரான ஒருத்தி கிட்ட கணக்கு தர வேண்டியது இருக்கு. இதுல மூத்த மருமகன் ஒருத்தி வந்தானா நம்ம நிலைமை. நோ, நம்ம கெத்த விட்டுற கூடாது, விட்டுறவே கூடாது. உங்க அப்பா ரொம்ப சாஃப்ட், எத்தனை வருஷமா பாக்குறேன்னா. எங்க வீட்லயும் ஒண்ணு இருக்கு பாரு, மாமாங்கிற பேர்ல அந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் நீ பேச முடியாது. உங்க அப்பா அப்படி இல்ல அனு, நீ சொல்றத கண்டிப்பா புரிஞ்சு பாரு. இவ்ளோ சொல்ற, நீ ஏன் நீ முகத்தை உம்மன வச்சிட்டு இருக்க? நார்மலா இரு அனு. உன்கிட்ட பேசிக்கிட்டே காயப்பட்ட துணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீ போடி, நான் வரேன். அம்மா, என்னம்மா அழுதுட்டு இருக்க? ஐயோ சொல்லுமா, என்னாச்சுமா, ஏன் அழுகுற, என்ன ஆச்சுமா? வெடிச்சிடும் போல இருக்கு. உன்ன வாங்கிட்டு வர சொல்லல. என்னோட போட்டும் கூட்டாதுல அந்த அசைகளை விழ வேண்டாம். என்ன சொன்னார் அந்த ஆளு? உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்னாரு? விடுமா, நாக்குல நரம்பில்லாத கூட்டம், என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் படம் இருக்கு, நம்ம ஒண்ணும் இல்லாதவங்க தானே. ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், தேல் மாதிரி கொட்டுற அந்த ஆளு. அந்த வீட்டுக்கு போனது ஏன் தப்பு தானே, நாங்க போயிருக்க கூடாது. இருக்கிறத வச்சு சாமி கூப்பிட்டு இருக்கிறோம். அம்மா அழுகாதமா, நீ இப்படி அழுதா அப்பா நல்ல குழிஞ்சு போயிடுவாரு. நீ இருக்கிற தைரியத்துலதான் நம்ம வீடே இருக்கு. சரி, இத அப்பா கிட்ட எதுவும் சொல்லிக்காத, வா போலாம். நீ போமா, நான் வர. நீ போமா, நான் வர. பொறுமையா கேளுங்க. உங்க வீட்டுக்கு எங்க அம்மா எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது உதவி கேட்டு வந்திருக்கலாம். நீங்களும் எங்களுக்கு எத்தனையோ தடவை இது மாதிரி உதவி செஞ்சிருக்கீங்க. அதையெல்லாம் நாங்க மறக்கல, மறக்கவும் மாட்டோம். இப்ப நமக்குள்ள சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்கிறது என்னவோ வாஸ்தவம் தான். அதுக்காக எப்பவும் எங்க அம்மாவை குத்தி குத்தி பேசணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. எங்க அம்மா உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தது தப்புதான். பழைய மாதிரி எப்பவும் இருக்கும்னு நினைச்சு வந்துட்டாங்க. நீங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, முடியலனா இல்லன்னு சொல்லுங்க. அதுக்காக அவங்க வருத்தப்பட்டு அழுற மாதிரி இப்படி பேசிருக்க வேண்டாம். நீங்க பேசுனீங்களா இல்ல வேற யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க வீட்டுலதான் யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நானும் இதே காலனில தான் வளர்ந்தேன். எங்க வீட்டுல இருந்த மாதிரிதான் உங்க வீட்லயும் இருந்திருக்கேன். நீங்க எனக்கு எப்படி நினைக்கிறீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரம்யாவ எங்க வீட்டு பொண்ணாதான்.
எங்க அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டி, இதே மாதிரி ஒரு நிலைமை ரம்யாக்கு வந்திருந்தா எங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிருப்பாங்களா? சான்ஸே இல்ல ஆண்டி. நீங்க எங்களுக்கு ஆதரவா இருங்கன்னு கேட்டு நான் இங்க வந்து நிக்கல. ஆனா எங்க அம்மாவையும் அப்பாவையும் குத்தி காட்டி கிண்டல் பண்ணி பேசாதீங்கன்னு தான் கேக்குறேன். என் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த காலனில இருக்கிற எல்லாரையுமே என் சொந்தக்காரங்களா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப சிலர் வேற மாதிரி நடந்துக்கிறப்போ எப்படி ரியாக்ட் பண்றதுனே நிஜமாவே தெரியல. எனக்கே தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அத மறந்துருங்க ஆண்டி பிளீஸ். எந்த ஒரு பொண்ணும் தன் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது அவமானம்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப எங்க அம்மா அழுகிறத பாக்குறப்போ இதுக்கு எவ்வளவு வலி. ஆனாலும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வேற மாதிரி பேச தெரியாம இல்ல. இப்பவும் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் ரம்யா. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுவரை அவ கூட சண்டைன்னு எதுவுமே வந்ததில்ல. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம். அத நான் மறக்கல. நீங்களும் மறந்துடாதீங்க. ஓ, லெக்சர் எல்லாம் முடிஞ்சதா? என்னமோ பக்கம் பக்கமா பேசிக்கிட்டே போற. அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ? இவங்க அம்மா அழுதாங்களா? உடனே இவ வந்து பொங்கல் வைக்கிறாளா? இத பாருமா, நீ பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யற, அதே மாதிரி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேணா நீ பேசுறத ஆணு வாய பொளந்துட்டு கேட்கலாம், அத நம்பலாம். ஆனா இந்த ரகுபதி கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஓ, அப்ப ஒரு ஏம. அதனாலதான் நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னு வைங்க புஷ்பமா. கல்யாணம் ரெண்டு தடவை நின்னது மட்டும் இல்ல, மூணாவது தடவையும் நிக்கும். ஏ, நாலாவது தடவையும் நிக்கும். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், பாத்துக்கங்க. சும்மா நடிக்காதீங்க அங்கிள். உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கடுப்பு உங்களுக்கு. அதை விட சூர்யா சார் கூட பிசினஸ் பண்ண முடியலன்னு வெறுப்பு. ஏன் கல்யாணம் ஒரு தடவை நின்னுச்சுன்னா உங்க பையன் கல்யாணமும் தான் நின்னுச்சு. உங்க கூட பேச ஆரம்பிச்சேன்னா நானும் உங்களை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். ஆண்டி, நான் என்ன சொல்லணுமோ அதை எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்த தடவை எங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது இப்படி நடந்தா நான் பேசுறது வேற மாதிரி இருக்கும். சொல்லி வைங்க. வாமா போலாம்.